அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான சுகர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 25/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார். இவர் இங்க தனிச்சு இல்லாம ராகுவோடையும் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த 25 நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார், நிறையா இருக்குமா குறையா இருக்குமா, இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு, டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு, எல்லா சிலபஸ்க்கும் வித் க்வெஸ்சன் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துக்கும் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கலத்துற ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார். இப்போ அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவானோடையும் ராகுவோடையும் உங்க லாபஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் கடந்த காலகட்டத்துல நீச்சமாகி பலவிதமான விரயங்களை கொடுத்திருப்பார், பணவரவுல தடங்கல்களை கொடுத்திருப்பார், தன வருமானத்துல தடங்கல்களை கொடுத்திருப்பார், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகளை எல்லாம் உண்டாக்கியிருப்பார், குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத சூழலை உண்டாக்கியிருப்பார், குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாத நிலையை உண்டாக்கியிருப்பார். உங்க பேச்சினாலையும் நிறைய இடங்கள்ல சில தொந்தரவுகளை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க நல்லதா நினைச்சு மத்தவங்க கிட்ட பேசினா கூட அதை மத்தவங்க தப்பா எடுத்துக்கிட்டு உங்களுக்கே உங்க பேச்சு எதிராக திரும்பும் இல்லையா, அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். சில நேரங்களில் நீங்க பேசினாலே அது சண்டையில போய் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ கடந்த காலத்துல இருந்த புதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போதுங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நீச்சபங்க ராஜயோகத்தோட புதன் செயல்பட ஆரம்பிச்சிருவார். அதனால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு தீரப்போதுங்கிறது தான் உண்மை. தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தாராளமா இருக்கும், பணவரவு பிரமாதமா இருக்கும், அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகும், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிம்மதி நிலவும், உங்க வாக்கு பிரமாதமா இருக்கும், உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும், உங்க பேச்சினால நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். பொதுவா மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். அந்த விதத்துல அஷ்டமஸ்தானத்துல உச்சமடையக்கூடிய சுக்கரனால உங்களுக்கு நிறைந்த செல்வ சேர்க்கைங்கிறது இருக்கும். எதிர்பாராத பணவரவு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் சுக்கரன் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது இன்னமும் விசேஷம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரன் பிரம்மாண்ட காரகனான ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால எதையுமே பிரம்மாண்டமா கொடுக்கும். அதாவது தனவரவு பணவரவா இருந்தாலுமே ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். திடீர் ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை. இந்த 8ஆம் இடத்துல குரு சுக்கரன் புதன் வருவது ஒரு வகையில விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அந்த வகையில 8ஆம் இடத்து உச்ச சுக்கரன் உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல காதல், புதிய காதல் மலரும். ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க, உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க காதலை எடுத்து சொல்லும் போது பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்யறதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்வாங்க. ஒரு சிலர் உங்க காதலை நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. உங்க காதல் இந்த காலகட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு மாறும், அதாவது திருமணத்துல போய் முடியும். அதே மாதிரி 8ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து சுக்கரன், இந்த அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பிரமாதமா கொடுக்கும். அதாவது 8ஆம் இடத்து ராகு நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுப்பார். நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வெளிநாட்டிலேயே தங்கி வேலை பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம். நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தொழில் காரணமாவோ, வேலை காரணமாவோ, உங்க பர்சனல் விஷயம் காரணமாவோ, மாணவர்களுக்கு படிப்பு காரணமாவோ, ஏதாவது ஒரு வகையில வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே வெளிநாட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட
இன்னமும் சூப்பராக ஒரு பெஸ்ட்டான வேலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வேலை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கடந்த காலகட்டங்களில் நீச்சமடைஞ்ச புதனால புத்திக்காரகன் புதன் அவர் நீச்சமானதுனால புத்தி கூர்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமின்மை அதிகரிச்சிருக்கலாம், பெருசா ஆர்வமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்ற நீச்ச புதன் நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். மேல் படிப்பு உயர் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும். படிப்புக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லை, உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, படிப்புக்குண்டான உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா கிடைத்து தீரும். அதே மாதிரி பூமி மனை வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமா இருக்கும். சுக்கிரன் வாகனக்காரகன் உச்சமடைஞ்ச காரணத்தினால நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல இருந்த தொந்தரவுகள் ரிப்பேர் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கொடுக்கும். பூமி மனை நிலம் வீடு இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும். சகோதர உறவுகளுக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க. தைரிய வீரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேக்சிமம் கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் நீண்ட காலமா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தாலுமே அதுல பெருசா ஒரு வெற்றி இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீங்க, அதுல சக்சஸும் கிடைக்கும். முழுசா கடனை அடைக்க முடியலன்னா கூட ஒரு பெரிய தொகையை அடைக்க முடியும். அதே மாதிரி நீண்ட காலமா நிலுவையில இருக்க பணவரவு கூட இந்த காலகட்டத்துல சிலருக்கு வந்து சேரும். யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வராம லாக் ஆகியிருக்கு, கேட்டாலும் திரும்ப கொடுக்க மாட்டேங்க அங்கங்கவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, நிச்சயமா கொடுத்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும், கொடுத்த பணம் நிச்சயமா திரும்ப வரும். அதே மாதிரி கலைக்கு காரகன் சுக்கிரன், அப்போ கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, உற்பத்தி செய்யறவங்க, இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்க, அதே மாதிரி அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க, வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, சுற்றுலா சார்ந்த தொழில் செய்யறவங்க, சினிமா சார்ந்த தொழில இருக்கவங்க, அழகு கலை சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு, வெள்ளி சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு, ஆடை ஆபரணம் சம்பந்தமான தொழில்கள் இருக்கவங்களுக்கும், பசு வளர்க்கிறது, உல்லாச விடுதிகள் நடத்துறது, பட்டு தொழில், பட்டுப்பூச்சி வளர்க்கிறது, மதுபான கடை வச்சிருக்கவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள், பசு பண்ணை, பால் பண்ணை, பழக்கடை, இனிப்பு தொழில் செய்யறவங்க, உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்து சேரும், ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பணவரவுங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு ஒரு சிலருக்கு லாட்டரி, ரேஸ், இது மாதிரியான தொடர்புகளையும் கொடுக்கும். எட்டாம் இடத்து ராகுவும் உச்ச சுக்கிரனும் சேர்ந்து லாட்டரி யோகத்தை இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல உயில் சொத்து வந்து சேரும். ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் இருக்கத்தான் செய்யும். அது என்னன்னு பார்க்கும்போது சர்க்கரை வியாதி ஒரு சிலருக்கு புதுசா உண்டாகலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்குன்னா அது அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சர்க்கரை வியாதி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க கொஞ்சம் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. இளைய சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இளைய சகோதர உறவோட மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால பிசினஸ் பண்றவங்களுக்கு சில நேரங்கள்ல சில சருக்கல்களையும் கொடுக்கும். திரும்பவும் ஏற்றம் இருக்கும், இருந்தாலும் சில சருக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட பாருங்க. இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்டு எந்த விஷயமா இருந்தாலும் குறிப்பா நிதி சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கலத்தர காரகனான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கலத்தரம் கிட்டையும் அதாவது கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஆனாலுமே உச்ச சுக்கரன் பெரும்பாலும் ஏற்றமான பலன்களை தான் கொடுப்பார், பெரிய தொந்தரவுகளை உண்டாக்க மாட்டார். சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும், தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க. சுக்கர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும்.
மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கர உரை நேரம் வரும். மதியம் 1 to 2 மேக்ஸிமம் கோவில் நட சாத்திருப்பாங்க. ஸோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும், கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.